ஓகே நண்பர்களே, நேற்று மிஷன் இம்பாசிபிள் படம் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சரி வாங்க படத்துக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டு போனார். ஸோ அந்த மிஷன் இம்பாசிபிள் படத்தில், அந்த மிஷன் இம்பாசிபிளில் வழக்கம் போல் கொஞ்சம் ஒருத்தர் நல்லா பாடி பில்டரை அடிக்கடி வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் ப்ளூ பிரெயினில், இது கிட்டத்தட்ட எங்கள் கம்பெனி மாதிரி தான். அதாவது நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், இது போக எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டோட கம்பெனி. இது ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. இப்போ ப்ளூ பிரெயினில் நாங்கள் சாட் ஜிபிடியில் எப்படி ப்ராம்ப்டிங் பண்ணுறோன்றதை மட்டும் பாருங்கள். இந்த ரோபோட்டிக் சென்டரில், ஸோ இந்த ப்ளூ பிரெயினில் நம்ம பண்ணுற ப்ராம்ப்டிங்கை பைத்தானை வச்சு பார்த்தீங்கன்னா, அதில் ஒருத்தர் சொல்லுவார், நாங்கள் தொழில் ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டோம் மிஷன் இம்பாசிபிளில், கேமராவில் இது பண்ணுறது. சாட் ஜிபிடியில் இதை வெறும் ஒரு நிமிஷத்தில் உங்களால் செய்ய முடியும். இது சம்மந்தமான ஒர்க் ஷாப் வேணும்னா கட்டாயமாக நான் இமெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இப்போ இங்கே சுற்றி வேறு வந்து கேமரா இருக்குது நான் உட்காந்துருக்க இடத்துல, சரிங்களா? இப்போ இது ஒரு கேமரா, அது ஒரு கேமரா. இப்போ நிறைய பேருக்கு ஐடி கம்பெனிஸ் அவங்க ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பேசும்போது, ஒரு 10,000 கேமராவுக்கும் உங்களால் இன்ஃபரன்ஸ் எடுக்க முடியுமா சார்? நான் கட்டாயம் எடுக்க முடியும். ஒரு இடத்துல தப்பு நடக்குது, செயின் அடிக்க போகிறான், இல்லை ஒரு இடத்துல வந்து ஒரு சைல்டு மிஸ்ஸிங் ஆகுது, இது மாதிரி நிறையா கேசஸ் வந்து வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது இதுக்கு எப்படி சார் எடுக்கிறது? இப்போ ஹேக் பண்ணுறதுன்றது சட்டப்படி இல்லீகல், சரியா? நாங்கள் ஹேக்கிங்னா சொல்லித்தரது கிடையாது. இருந்தாலும் ஹேக்கிங்ன்றது ஒரு அவுட்டேட்டட் சப்ஜெக்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ஏஐ அல்காரிதம்ஸ் வந்து ஹேக்கிங்கிற ஒரு மெத்தடாலஜின்றது ஒரு ஹியூமன் செய்கிறது தான். இந்த காலி லினக்ஸ், பேரட் லினக்ஸ், இந்த மாதிரி. ஸோ இதுங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு குவி, ப்ரீபில்ட் ஆப்பு. ஆனால் இப்போ இருக்கிற ஏஐ அல்காரிதம் ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சீக்வல் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே இதில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதை டெஸ்டிங் பண்ணி நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். எதாக இருந்தாலும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம் அந்த படத்தை வர மாதிரியே தான் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். இப்போ அந்த படத்தில் வந்து அந்த பாடி பில்டர் சொல்கிற மாதிரி தொழில் ரகசியத்தை நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, அது என்ன தொழில் ரகசியம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கேமரா இருக்குது, அங்கே ஒரு கேமரா இருக்குது, இன்னொன்று இந்த மூணு கேமரா இருக்குது, சரிங்களா? இங்கே ஒரு கேமரா இருக்குது, மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமரா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எப்படி வந்து மல்டி த்ரெட்டிங் பண்ணி ஒரே நேரத்தில் 1, 2, 3 கேமராவில் என்னை ஆக்சஸ் பண்ணி யாரோட கண்ணிலையும் படாமல் நான் வெளியே எப்படி போகிறது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இன்டிமேஷன் கொடுக்கும், அந்த படத்தில் வர மாதிரியே நீங்கள் என்ன செய்யலான்னா எஸ்கேப் ஆகலாம். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம். இப்போ இந்த படத்தில் வந்து இதை சொல்லும்போது ஒன்றுமே கிடையாது, ஒரு கீ திறந்து போச்சு. அதுக்கு நீங்கள் சிம்மக்கல்லில் இருக்கிற ஒரு பாய் ஒருத்தர் இருக்கார் பாலத்துக்கில், அவர்கிட்ட போனீங்கன்னா அந்த சாவியை போட்டு கொடுத்துருவார். படத்தை முதல் கட்டாயமாக நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காங்க, ரொம்ப முட்டாத்தனமாக எடுத்துருக்காங்க. மிஷன் இம்பாசிபிளில் நான் இதில் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டண்ட்னா ரொம்ப தரமாக இருந்துச்சு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு தடவை சொல்கிறேன், படத்துக்கு பைத்தான் கொடுக்க என்ன சம்மந்தம்னு கேட்காங்க. படங்களை அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. படங்களில் வர விஷயங்கள் இப்போலாம் தமிழ் படத்திலே வந்து பயங்கரமான, இப்போ நான் எனக்கு ஒன்றுமே இல்லை, மிஷன் இம்பாசிபிளோட மாவீரன் படம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு. அதை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு வீடியோ போட்டு ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ ப்ளூ பிரெயினில் நான் ஒரு ப்ராஜெக்ட் எம்ப்ளாயியாக இருக்கேன், ப்ராஜெக்ட் செய்கிறேன், ஏஐ சொல்லித்தரேன், எல்லாம் சொல்லித்தரேன். இப்போ எங்கள் ப்ளூ பிரெயின் ரோபோட்டிக்ஸில் நாங்கள் வந்து இதை எப்படி ப்ராம்ப்டிங்கில் சொல்லி கொடுக்குறோம். சரி, இப்போ உன்னால் செய்ய முடியாது, எங்களால் செய்ய முடியாதா? ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 அசைன்மெண்ட் கொடுக்குறேன். இதை செஞ்சவங்க கட்டாயமாக வந்து நீங்களே யூடியூப்பில் வீடியோ போட்டு அந்த லிங்கை கீழே போடாமல் என்னோடய மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது உங்களால் முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா எல்லாராலையும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எதுவுமே நமக்கு கஷ்டம் கிடையாது, வாழ்க்கை ரொம்ப ஈஸியாயிரும், காசுன்னு ரொம்ப ஈஸியாக வரும். ஏன் மாவீரன் படம் வந்து மிஷன் இம்பாசிபிளோட ரொம்ப அட்வான்ஸ்டான படன்றதை நான் சொல்கிறேன், அதை நம்ம இன்னொரு தடவை பார்ப்போம். இப்போ அந்த படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு லைவ் கேமரா இருக்குது, அந்த கேமராவில் ஹீரோ நடந்து போகிறான், அவன் ஒரு ஸ்பையாக இருக்கான். அந்த ஸ்பையோட ஃபேஸை வந்து அவங்க எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபேஸ் வாப் டெக்னிக். இதை நீங்கள் எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு வந்துடும். சாட் ஜிபிடிக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்கான்னு சொல்லவே முடியாது. இப்போ நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பையாக இருக்கேன். இப்போ அதில் யூஸ் பண்ணுற அந்த சிலிகான் மாஸ்க்னா இருக்குது பார்த்தீங்களா, கேமராவை என்னால் ஏமாற்ற முடியும், எல்லாத்தையும் என்னால் ஏமாற்ற முடியாது. இது ஒரு மாஸ்கிங் டெக்னிக், சரிங்களா? இதில் என்ன டிரான்ஸ்ஃபார்மர் டெக்னிக்லாம் உள்ளே கொண்டு வந்தோம்னா இது என்ன அட்வான்ஸ்டாக மாறிடும், ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதில் 2 விஷயம் பார்க்கணும். இப்போ இந்த பைத்தான் கோடை நான் ரன் பண்ணும்போது ஒரு கோடை அதுவே எனக்கு எழுதித்தரும். இதை எத்தனை செகண்டில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அது வந்து எனக்கு அந்த ப்ரொசீஜரெல்லாம் சொல்லுது, சொல்லிவிட்டு இதை இப்படி ரன் பண்ணுன்னு சொல்லுது. ஓகே, எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் கோட் இருக்குன்னு தெரியும். இதில் எப்படி இது, சில பேர் என்ன என்ன நினைக்கிறீங்க, இப்போ பயங்கர ப்ரொஃபஷனல் கோடராக இருப்பார். ப்ராப்ளம் சால்வருக்கும் கோடருக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம் சால்வருன்றது வேற ஆள், கோடருன்றது வேற ஆள்.
கோடர்ன்றவனை நீங்கள் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவன், ப்ராப்ளம் சால்வரோட டொமைனே வந்து வேறு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிளி இந்த மதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரவங்க. சரிங்களா, இப்போ இப்படி இருக்கும்போது நான் கேட்குறேன், ஓகே நீ கொடுத்த ரைட்டு, லைவ் லைவ் கேமராவில், ஏன்னா இது வந்து லைவ் கேமரா கிடையாது, அதில் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகி எல்லாம் ஓடிட்டுருக்கு. இப்போ இங்கே மதுரை காலவாசலில் ஆரஞ்சு சிசிடிவிஸ் இருக்குது, அவங்கள்ட்ட எல்லா ரகமான கேமராவும் கிடைக்கும். அதை பற்றி ஒரு 1000 கேமராவுக்கு இன்ஃப்ளூன்ஸ் எடுக்கும்போது இந்த ஹார்ட்வேர் பத்தாது, குறைஞ்சது 2 லட்சம் ரூபாய்க்கு ஹார்ட்வேர் எடுக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதை எல்லாத்தையுமே எனக்கு ஒரே கூட கொடு அப்படின்றேன். கிவ் ஆஸ் அ சிங்கிள் கோட். உங்களுக்கு நான் செய்கிறது ரொம்ப ஈஸியாக தெரியும், முடிஞ்சால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னு சொன்னேன்னா, இதை நான் நிறைய பேர் திணறதை பார்த்துருக்கேன், இதை ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க ஈஸியாக பண்ணிடுவான். சரிங்களா, இன்னொன்று நான் மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயந்தான், இப்போ இதில் கோடை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை, இது செஞ்சு கொடுக்குறத மனுஷனுக்கு இயந்திரத்துக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம், அவனுக்கு வந்து விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுன்றதை விட அவனால் ரியலைசேஷன்ற ஒரு கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கும். சரிங்களா, இப்போ இதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி இருக்குது, டிடெக்ட் ஃபேசஸ், யோலோ வி டைனி வெயிட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த பிஎன்ஜி ஃபைலில் உள்ளே இன்சர்ட் பண்ண முடியல. இப்போ இதே கோடை நான் போராடி 2 மணி நேரத்தில் எடுத்துருவேன். எப்படி நான் எடுத்துருவேன், இப்போ என்னோடய கிட்ஹப் லிங்க் போனீங்கன்னா, சரிங்களா, என்னோடய கிட்ஹப் லிங்க் போனீங்கன்னா, ஏன்னா இப்போ இந்த கம்பெனி வந்து என்னோடய மதர் கம்பெனி மாதிரி தான் நான் பார்க்குறேன். சரிங்களா, எங்களோட மதர் கம்பெனி, அந்த மதர் கம்பெனியில் நாங்கள் என்ன செய்கிறோம், பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். சரியா, இப்போ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை டிராஃபிக் கவுண்டரில் நம்ம கிட்டப்புக்கு போனீங்கன்னா மிருத்துஞ்செயன்னு ஒரு கோடு வச்சுருப்பேன். சரிங்களா, இப்போ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு லைவ் சிசிடிவியை என்னால் ஹேக் பண்ண முடியும். சரிங்களா, லைவ் சிசிடிவியை என்னால் ஹேக் பண்ண முடியும். அப்படி ஹேக் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, இதை நீ அக்யூரேட்டாக செய்வியா, பயங்கர அக்யூரேட்டாக செய்வேன், என்னால் முடிஞ்சா. சரியா, இப்போ இப்படி செய்யும்போது அது தொழில் ரகசியம் ஒன்றும் கிடையாது, சாதாரண பைத்தான் கோட். இப்போ நம்மளோட பைத்தான் கோட நம்ம வந்து இப்போ யூடியூப்பை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு யூடியூப்பில் ஓப்பனாகவே சொல்கிறேன், வருமானன்றது ரொம்ப கம்மி. அது வருஷத்துக்கு வர்றதுனால நான் இந்த யூடியூப் வச்சுருக்கறதுனால நான் இப்போ பல அசிங்கங்களை சந்திச்சிருக்கேன். சரிங்களா, அதனால் இதை வச்சு நான் எனக்கு குழப்பு கிடையாது. ஆனாலுமே நாங்கள் வந்து இப்போ மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது ப்ராஜெக்ட்ஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். சரிங்களா, ப்ராஜெக்ட்ஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணல. ஸோ உங்களோட உதவின்றது நமக்கு ரொம்ப தேவை. ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுற விதம் வந்து, இனிமேல் போகிற காலத்தில் கோடிங்கிற ஒரு டெர்மினாலஜி ஈஸியாக காணாமல் போயிடும். ஆனாலுமே என் ஸ்டூடெண்ட்ஸை நான் சொல்கிற ஒரே விஷயம், தயவுசெய்து யாருமே வந்து இந்த சாட்ஜிபிடியை யூஸ் பண்ணாமல் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் டாக்டர் படிக்கிற பசங்க இருக்காங்க, நிறைய பேர் இன்ஜினியருக்கு போகிற பசங்க இருக்காங்க, சில பேர் லாவை எடுக்கிற பசங்க இருக்காங்க, சில பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரிஸ் எடுக்கிற பசங்க இருக்காங்க. நாங்கள் வந்து யாரையும் வந்து வற்புறுத்துறது கிடையாது. ஆனாலுமே ஏஐயோட அட்வான்ஸ்மெண்ட்டு ரொம்ப அபரிமிதமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் ஒரு படத்தில் பார்த்த விஷயத்தை என்னால் இங்கே வந்து செய்ய முடியுதுன்னா, இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா படங்களை வந்து நீங்கள் அசால்ட்டாக நினைக்கிறீங்க. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு படங்களில் வந்த விஷயங்கள் தான் பிற்காலங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்செப்டாக வெளியே வந்திருக்கு. சரிங்களா, அதனால் நீங்கள் எதையுமே அசால்ட்டாக எடுத்துக்க முடியாது. சரிங்களா, அதனால் இதில் மெயினாக வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டே விஷயந்தான். இப்போ இந்த மிருத்துஞ்செயன் உத்தம வில்லன்னு நான் ஒரு இம்மார்ட்டல் லைஃப்னு ஒரு கோடு போட்டிருக்கேன். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இன்றைக்கி முடிக்க போகிறதில்ல. இதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக உள்ள வாங்க. சரியா, என்னோடய கிட்ஹப் லிங்க்குக்கு நீங்கள் ஸ்டார் கொடுக்கணும்னு நான் கெஞ்ச மாட்டேன், நீங்கள் கொடுத்தீங்கன்னா சந்தோஷம். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதில் இருக்கிற இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸ் டைனி, இந்த இதை வந்து எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து நான் ரொம்ப ஸ்டிச்சிங்க்கு நான் கொண்டு போகலை. சரிங்களா, ஸ்டிச்சிங் தான் கொண்டு போகல. இருந்தாலும் இந்த ஸ்டிச்சிங் கொண்டு போகாமல் நான் என்ன செய்கிறேன்னா, இதை அழகாக கொண்டு வரேன் பாருங்க. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க, அதை முடிச்சுருவோம். ஓகே, இப்போ இதை கிட் க்ளோன் பண்ணுங்கள். நீங்கள் போனீங்கன்னா கிட் வந்து லினக்ஸில் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். சரிங்களா, கிட் க்ளோன் பண்ணுங்கள். ரைட்டுங்களா, கிட் க்ளோன் எவ்வளோ செகண்ட்ஸில் நான் பண்ணுறேன்றதை பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து அப்படியே உங்களுக்கு இங்கே இதாகிடும். இது போக நீங்கள் ஃபேஸ்க்கு வெயிட்ஸ் எடுக்கணும். வெயிட்ஸ்ன்றது ஒரு இமேஜஸை வச்சு ட்ரெயின் பண்ணுறது. ஸோ இமேஜஸை வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, யோலோ V3 டைனி
வெயிட்ஸ் சரிங்களா. இதை எடுக்கணும் சரிங்களா. இதை எடுத்துட்டு இந்த யோலோ வித் த்ரீ டைனி வெயிட்ஸ் அப்படின்றத இது நார்மலாக எல்லா மிருகங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கும். இப்போ இதில் ஃபேஸ் டிடெக்ஷன் இது ஒரு 41,000 iterations சொன்ன ஒரு கோடு. இப்போ இந்த கோடை எடுத்து அதே அந்த மிஷன் இம்பாசிபிள் படத்தில் வந்த அந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன். இதில் சிஎஃப்ஜி ஃபைல்னு ஒன்று இருக்கும், அந்த சிஎஃப்ஜி ஃபைலை நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கணும். இந்த வெயிட்ஸ் ஃபைல் தான் உங்களுக்கு ரொம்ப பெருசாக வரும் சரிங்களா. இப்போ இதில் சில இமேஜஸ் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. இதை வந்து இந்த ஃபேஸை வந்து நான் ஆக்சுவலி என்ன பண்ணேன்னா 4 கேமரா வழியாக மாற்றி அந்த சிசிடிவி கேமராவில் ஃபீட் எடுத்து என்னால் எதனாலும் ஃபுல் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ இதை எடுக்க முடியல அப்படின்னா இதோட வெயிட்ஸை வந்து நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா. இப்போ இந்த வெயிட்ஸை காப்பி பண்ணி இந்த லொக்கேஷனுக்கு நான் கொண்டு போகிறேன், ஹோமில் இருக்குது. இது வந்து நீங்கள் விண்டோஸாக இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். இதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கோடு எடுக்கிறேன், காம்தாரா இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ ஃபேஸ் பிஎன்ஜி பை சீரியஸ் பை டிஆர் மெத்துஞ்சேன் இதை எடுக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு மாஸ்க்கு ஒய்ஒய் பிஎன்ஜின்னு எடுத்துக்கிறேன் ரைட்டா. இதை எஃப்எஃப் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே நேரத்தில் நான் 3 கேமராவில் வந்து ஸ்வாப் ஆவேன் சரிங்களா. 3 கேமராவில் ஸ்வாப் ஆவேன். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து ரன் ஆகட்டினாலும் இன்னொரு கோடில் நம்ம ரன் பண்ணிடலாம். இப்போ இந்த கேமராவை நான் ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா இந்த கேமரா இருந்துச்சுன்னா எனக்கு எடுக்காது சரிங்களா. இப்போ ஏற்கனவே ஒரு கேமரா ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அது க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து இதில் எல்லா லைப்ரரிஸும் தேவையான லைப்ரரிஸை நான் சொல்லிடுறேன். ஒரே நேரத்தில் எத்தனை கேமராவுக்கு நான் மாத்துறேன்றதை மட்டும் கவனிங்க ரைட்டா. இது ஒரு கோடு ரைட்டா. இந்த கோடை நான் ரன் பண்ணிருக்க முன்னாடி இங்கே கையில் இருக்கிற கேமரா வந்து நான் ஆக்டிவேட்டாக இருக்கான்றது பார்க்கணும். இதை பார்க்குறதுக்கு இந்த கோடில் நான் என்ன செய்யணும்னா ஜீரோன்னு கொடுக்கணும். ஜீரோன்றது என்னோடய இந்த கேமராவை ஆக்சஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது எனக்கு இம்மார்டல் லைஃப் கரெக்டாக தான் இருக்குது. பைத்தான்றதை நம்ம கொடுக்கணும், பிஒய்டிஹெச்ஓஎன் பைத்தான் கொடுத்துட்டு இப்போ அது என்னோடய ஃபேஸ் எடுக்கும் சரிங்களா. ஃபேஸ் எடுத்து அதுக்கு ஒரு மாஸ்க் வரையும், இது கொஞ்சம் நேரம் எடுக்கும் சரிங்களா. இது இந்த கோடை வந்து நான் ரொம்ப சிம்பிளாக உருவாக்கியிருக்கேன், கூட டிரைவர்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக உருவாக்கியிருக்கேன் ரைட்டுங்களா. இதில் ஒரு தொழில் ரகசியமோ எதுவுமே கிடையாது சரிங்களா. இதில் எந்த விதமான தொழில் ரகசியமோ எதுவுமே கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஓகே. இந்த மீடியா பைப் எல்லாம் சேர்ந்துருக்கு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இதில் இந்த மாதிரி 2 மாஸ்க் இருக்குது சரிங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் இதை நான் ஆக்சஸ் எடுக்க போகிறேன். அப்போ எனக்கு சவுண்டு கட் ஆகிடும். இந்த கேமரா வந்து வைக்கிறேன், இந்த கோடை வந்து நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறேன் ஓகேவா. ஓப்பன் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் காப்பி ஆல்டர் பண்ணிவிட்டு எனக்கு இதில் வந்து ஒரு சில இதில் வந்து கொஞ்சம் காம்படிஷன் பவர் அதிகமாக இருக்குது சரியா. போயிட்டு மொத்தம் மைனஸ் எம் ஓகேவா. இதில் போயிட்டு ஹலோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இந்த கோடை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம் ரைட்டுங்களா. இப்போ இந்த கோடை ஆக்சஸ் பண்ணும்போது இந்த 2 கேமராவையும் நான் ஆன் பண்ண போகிறேன் ரைட்டுங்களா. இப்போ இதை ஒன்று ஆன் பண்ண போகிறேன், இன்னொரு கோடையும் நான் ஆன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கோடை ஆன் ஆயிடுச்சா, இதை ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபேஸ் ஐடி வச்சு ஆன் ஆயிருக்கு. இப்போ இந்த மிஷன் இம்பாசிபிள் படத்தில் வர மாதிரி இதை நாங்கள் வந்து 2-3 டைப்பில் செய்ய போகிறோம் சரிங்களா. ஒரே நேரத்தில் 3 கேமராவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு காப்பி பண்ணி இங்கே வந்து இதை நீங்களே பண்ணலாம். இது ஒன்றும் தொழில் ரகசியமாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ ஆங்கில படங்களே வந்து தமிழ் படங்களோட கேவலமாக தான் இருக்குது சரிங்களா. கொடுத்துட்டு இப்போ நான் ஒரே நேரத்தில் 2
ரெண்டுக்கும் கொடுத்தேன்னா அது கிராஷ் ஆயிடும். ஏன்னா ரெண்டுக்குமே வேற வேற கேமரா ஐடி, சரிங்களா? இந்த ரெண்டு கேமரா ஐடிக்குமே கிராஷ் ஆகும், ஓகேங்களா? இப்போ இதில் இந்த கேமரா ஐடி கிராஷ் ஆகும்போது இதில் ஒரு ஓடிட்டு இருக்கு, இதில் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இதில் கேமரா ஐடி டூன்னு கொடுக்கணும், சரிங்களா? இப்போ அந்த மிஷன் இம்பாசிபிள் படத்தில் வர்ற மாதிரி இதை ரெண்டுன்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டு. ஏன்னா இது ரெண்டாவது கேமரா, அதே சமயத்தில் இது மூணாவது கேமரா. இப்போ இதில் ரெண்டு ஐடி ரெண்டு இது ஓப்பன் பண்ணுறேன், ரைட்டுங்களா? ரெண்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன், ரைட்டுங்களா? இதை ஒரே டெர்மினலில் நம்ம கைட் பண்ணலாம், ரைட்டா? ரைட்டுங்களா? இதில் போட்டுட்டு இப்போ வந்து இதில் இருக்கிற இதை ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணும்னாலும் உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லித்தரேன், ரைட்டுங்களா? இந்த கோடு வந்து நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதலாம், ரைட்டா? இப்போ ஒரே நேரத்தில் நான் ரெண்டு டெர்மினல் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த இந்த இடத்துல காம் தர மாதிரி வருது, இந்த இடத்துல எனக்கு வந்து மிருதுஞ்சயன் மாதிரி வருது, சரிங்களா? அப்போ என்னோடய ஃபேஸ் ஐடியை நான் மாற்றுறேன், சரிங்களா? ஸோ இதை எப்படி சார் நீங்கள் வேறு என்ன மாதிரி சார் நீங்கள் பண்ண முடியும்னா அதையும் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த கோடை வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பார்க்குறீங்க, இந்த ஐடியை வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஃபேஸ் மாஸ்க் இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் ஐடியை மாற்றணும்னா அந்த கேமராவில் போய் இந்த கேமரா இண்டெக்ஸை இப்படி மாற்றுறதை நீங்கள் கோட்லேயும் மாற்றலாம், சரிங்களா? அப்போ ஒவ்வொரு கேமராவாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஓகே? அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு இது. ஃபேஸ் மாஸ்க் ஆல்ஃபான்னு கொடுத்தேன்னா என் ஃபேஸ் மறைஞ்சிடும். இப்போ இதே அந்த மிஷின் பாசிபிள் படத்தில் வர மாதிரி என் ஃபேஸுக்கு வந்து நான் ஒரு இது கொடுக்குறேன். இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, இது வந்து மீடியா பைப் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காது. அதே மாதிரி இந்த இமேஜை நீங்கள் எது பண்ணணும்னா தனியாக கோடு எடுத்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்டா? இப்போ இப்படி தான் அந்த மிஷின் பாசிபிள் படத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சுருக்காங்க. ஸோ மீடியா பைப்பில் இப்படி ஒரு கேமராவை, இப்போ இதே கேமரா இந்த ரெண்டாவது கேமராவை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கேமராவை யூஸ் பண்ணி நான் வந்து ஐடியா மாற்றலாம். இந்த கேமரா வந்து அந்த கேமரா, அங்கேருந்து அந்த சிசிடிவி எல்லாமே ஆர்டிஎஸ்பி ப்ரோட்டோக்கால் மூலமாக கொண்டு போகலாம். ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயம், படத்தில் வந்து இதை பெரிய தொழில் ரகசியம்னு பேசியிருக்காங்க, ரைட்டுங்களா? இதில் ஒரு தொழில் ரகசியமும் கிடையாது. இப்போ இருக்கிற நிலமையில நீங்கள் போய் இன்டர்நெட்டில் தேனினாலே இது கிடைக்கும், சரிங்களா? இதை வந்து நீங்கள் தனியாக கோடிங் எடுத்து இது பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க்கு, ஃபேஸ் மெஷ்ஷு, இந்த மாதிரி மீடியா பைப்புன்றதை யூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? படங்களில் முக்கால்வாசி இங்கிலீஷ் படங்களில் வரதை விட இப்போ தமிழ் படங்களில் ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை அவங்க புரியாமலே வெளிப்படுத்துகிறாங்க. மாவீரன் படத்தில் வரது எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து கரெக்டான கேமராவை ஆக்சஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த கேமராவுக்கு என்னால் வர முடியும், ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து இன்னும் அட்வான்ஸ்டான சில விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? ஹேண்ட் போஸ் எஸ்டிமேஷன், இது மாதிரி அட்வான்ஸ்டான விஷயங்கள் இருக்குது. ஹேண்ட் போஸ் எஸ்டிமேஷன் நம்ம வந்து இதை நிறையா வகையில் யூஸ் பண்ண முடியும். இதை ராஸுக்கு ஃபீடு கொடுத்து நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணலாம், சரியா? இப்போ இதே இதில் இப்போ வந்து இது ஒரு 3D கோஆர்டினேட்ஸில் வருது அப்படின்னா இதில் வந்து நான் கேமரா டிடெக்ஷன் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் செய்யலாம், இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் ஒவ்வொன்றும் ட்ராக் பண்ணது பார்த்தீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன் ரேடியஸ், கேமரா போஸ், இதெல்லாம் வந்து இங்கே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஆக்சிஸ் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதில் வந்து சிம் ஸ்கேல், இப்போ இதுதான் என்னோடய போஸ்ட் எஸ்டிமேஷன்னா. இப்போ நான் இப்படி கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இது வந்து பின்னாடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம் ஸ்கேல் இப்படி கொடுக்குறேன், கொடுத்துட்டு இதை வந்து நான் ட்ரீட் பண்ணலாம், சரிங்களா? இந்த இதை இது வந்து 3D கோஆர்டினேட்ஸ் எடுக்கும். இதே இதை ஒரு ஏதோ ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டிக்கு மாற்றலாம். ஸோ டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிடுச்சு. நீங்கள் படங்களில் பார்க்குற விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். இப்போ ஏஐன்றது வந்து லைஃபே ஒரு படம் மாதிரி ஆயிடுச்சு, இல்லை? ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளூ பிரெயின் ரோபோட்டிக்ஸ் இது எங்கள் சிஸ்டர் கன்சர்ன் தான். இந்த சிஸ்டர் கன்சர்னில் நான் வந்து வேலை பார்க்குறேன், அதாவது என்னோடய கம்பெனி தான். யாருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை, ஒரு ஃபேமிலி கம்பெனி மாதிரி தான் இதில் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது ஃபேமிலி மாதிரி தான். ஸோ இது வந்து நான் யாருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை, பட் ஆனால் சில விஷயங்கள் வந்து நீங்கள் பின்னோக்கி போயிட்டுருக்கீங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வெளியில் என்ன டெக்னாலஜி அவைலபிளாக இருக்குது, என்ன படிக்கிறீங்க, எது வேலை கிடைக்கும்ன்ற ஒரு கான்செப்டே தெரியாமல் போயிட்டுருக்கு. அது புரிஞ்சுக்காமல் படிக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு ஏஐ தான். ஏஐயோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் எந்த ஃபீல்டும் இருக்காது,
பார்த்தீங்கன்னா நேற்று அந்த படம் பார்த்த வச்சு நான் எனக்கு தோணுது அதுதான். சரி, அது ஒரு ஆங்கில படமாக இருக்குது, ஒரு பெரிய ஹாலிவுட் படமாக இருக்கா, வேணுமா அட்வான்ஸாக எடுக்க போகிறான்னு நினச்சேன். சாதாரண விஷயத்தை எடுத்திருக்கான், நாலு கேமராவில் இண்டெக்ஸிங் பண்ணி அதில் ஒரு டிடெக்ஷன் அல்காரிதத்தை ரன் பண்ணியிருக்கான், ஃபேஸ் ஸ்வாப்பிங் பண்ணியிருக்கான். இது தொழில் ரகசியம்னு பேசுகிறான், ஏன்னா அவர்கள் நடிகர்கள் தான், நடிகர்களுக்கு அந்தளவுக்கு டெக்னாலஜியை பற்றி தெரியாது. சரிங்களா, ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். நம்ம கோர்ஸு அட்டன் பண்ணுங்கள், கீழே மெயில் பண்ணுங்கள். இது நான் திரும்பி சொல்லிட்டேன், ஃபேமிலி கம்பெனி தான், இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நன்றி, வணக்கம், லைக் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.